வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு, ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு, டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வந்து நம்முடைய டெஸ்ட் பேஜில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் அதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 170 கொஸ்டின், 85 மார்க்கு. ஸோ இதில் எப்படி நீங்கள் ஒரு ஒரிஜினல் டிபார்ட்மெண்ட் கூட டெஸ்ட் எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணோம். ஸோ கொஸ்டினில் எப்படி இருக்குமோ, 30 மார்க்கு ஜிகே, 10 மார்க்கு தமிழ், ஐ மீன் 30 கொஸ்டின், 30 கொஸ்டின் ஜிகே, 10 கொஸ்டின் தமிழ், ஸோ 10 கொஸ்டின் இங்கிலீஷ். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேஜில் உள்ள காவல்துறை சொந்தங்கள் இந்த டெஸ்ட்டு ஆன்சர் கீயை பார்த்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ஓஎம்ஆர் எல்லாமே நீங்கள் எனக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த ஓஎம்ஆர் சீட்டை எடுத்து இந்த ஆன்சர் கீயை எடுத்து செக் பண்ணிவிட்டு எத்தனை கொஸ்டின் கரெக்டு, ஸோ 85 எத்தனை மார்க்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம லா கிளாஸை பொறுத்த மட்டும் வந்து டெய்லியுமே வந்து நம்ம 5-5 செக்ஷனாக வந்து பார்த்துட்ருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஏதாவது ஒரு சாப்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம சாப்டர் வைஸாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சில சாப்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ப்ளஸ்ஸு அது வந்து நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஐபிசியாக இருக்கட்டும், சிஆர்பிசியாக இருக்கட்டும், பிஎஸ்ஓவாக இருக்கட்டும், ஐஇவாக இருக்கட்டும், ப்ளஸ்ஸு நம்ம போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஆடியோ கிளாஸு ப்ளஸ்ஸு வீடியோ கிளாஸு இது ரெண்டுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா கால்பரம் ஆகுமா ஆகாதா, ஸோ இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருந்தீங்க. ஸோ ஷோராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து கால்பரம் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் பேஸ் அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்யூர்மெண்ட், ஐ மீன் இந்த எழுதி முடித்த நண்பர்கள் வந்து பிஆர்எஸ் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாலுக் ஏஆர் டிஎஸ்பி இந்த மூணுமே சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அப்படிலாம் கூட தாலுக் ஏஆர் இந்த ரெண்டும் வர மாதிரி கூட பிளான் இருக்கும், ஓகேவா? ஸோ படிக்கக்கூடிய நண்பர்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கால்பரம் ஆனதுக்கப்புறமா வந்து படிக்க முடியுமா முடியாதா, அந்த இடத்துல என்ன சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ நீங்கள் இப்போ இருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏ, பிஎஸ்ஓ இந்த நாலு லாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 17 பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து, சார் நான் வந்து ஓப்பன் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன், நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சஜஷன் கேட்டிங்க. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கோட்டாக்கு வந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க, லா மட்டும்தான் படிக்க போகிறீங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு இப்போ 5 வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சு, அடுத்து ஏதாவது ஒரு சேஷனில் இல்லைன்னா கோர்ட் டூட்டி அப்படி இப்படின்னு போட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து லா தெரிஞ்சுக்கிறணும், அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இது தான், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் 17 பேஜ் எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் கோட்டா ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ என்ன ஓப்பன் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ், சயின்ஸு, சைக்காலஜி எல்லாம் படிக்க போகிறீங்க, இதில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் லா மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க. அதுவுமே வந்து நீங்கள் சேஷன் டூட்டியாக இருந்தீங்க அப்படின்னா லா வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து தெரியும், கரெக்டாக? ஸோ அதனால் 17 பேஜ் எல்லாருமே வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் கோட்டா ரெண்டுக்குமே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஓப்பன் கோட்டா தான் ஃபுல் டைமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் தான், ஓகே? ஸோ அதுக்கப்புறமா வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா என்ன படிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வந்துடக்கூடாது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், லா படிக்க படிக்க ரொம்பவே வந்து ஈஸியாகிடும். அதே மாதிரி ஒரு லா தெரிஞ்ச போலீஸாக இருக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். எந்த இடத்துல எந்த செக்ஷன் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக ஈஸியாக வந்து கேட்டிருந்தாங்க, பட் படித்தவங்களுக்கு ஈஸி, படிக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டமாகவே இருந்திருக்கும், ஓகே? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி தான், நீங்கள் இப்போ எதுக்கு நீங்கள் ப்ரிப்ரன்ஸ் கொடுக்கீங்களோ அதுதான் வந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷனாக வந்து ப்ரியாரிட்டியாக வந்து இருக்கும், ஓகே? ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் இப்போ படிச்சு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு தேர்வுமே வந்து கஷ்டமே கிடையாது, ஈஸி தான். படித்தீங்க அப்படின்னா ஈஸி, படிக்கல அப்படின்னா கஷ்டம், ஓகேவா? ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், சைக்காலஜி வந்து போட்டு போட்டு பாருங்கள். ஸோ டேபிள் வாய்ப்பாடு தெரியாதவங்க வாய்ப்பாடு படிங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா சைக்காலஜி வந்து
செகண்டில் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, அப்போ டேபிள் வந்து படிக்கணும், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி சீனியர் ஜூனியர் இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வேண்டாம். ஓகேவா, சீனியருக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஜூனியருக்கு சொல்லிக் கொடுங்க, ஜூனியருக்கு தெரிஞ்சு அப்படின்னா சீனியருக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு நான் அவன்கிட்ட போய் கேட்கவா, அவன் வந்து என்கிட்ட வந்து கேட்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காதிங்க. நீங்கள் என்ன படிக்கிங்களோ அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் பாஸ் ஆவாங்க, நம்மளும் பாஸ் ஆகும், அதுதான் உண்மை. ஓகே, ஸோ அதை வந்து மைண்டில் இது பண்ணிவிட்டு ஸோ ஷேர் பண்ணுங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சீசன் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு சில ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பரு ஒரு சில செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் டிஎஸ்பிக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்ன இது இருக்கோ அதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்கோர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழை பொறுத்த மட்டில் தமிழ் சயின்ஸு இந்த ரெண்டு டாப்பிக்கை பொறுத்த மட்டில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை படிக்காமல் நீங்கள் தலையிலனாலும் பாஸ் பண்ண முடியாது. ஆறாப்பிலேருந்து பத்தாப்பு வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த ரெண்டு புக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே தமிழ் புக்கு எல்லாமே படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சயின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டாம். சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ இப்போ அமிலங்கள் காரங்கள் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் வேதியியல் நெக்ஸ்ட்டு அந்த நோய்கள் மருந்துகள் ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து சிக்ஸ்த்து செவன்த்தில் வந்து லெசனாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படித்தீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ வளவளா தொலை தொலை அப்படின்னு சொல்லி எல்லாமே படிக்கணும்னா சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கு அந்த லெசனை மட்டும் சூஸ் பண்ணி படித்தால் மட்டும் போதுமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லாபம் பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் எல்லாமே படிக்கணுமா, 2020 செக்ஷன் இருக்குது, ஐபிஎஸில் ஒரு 511 செக்ஷன் இருக்குது, சிஆர்பிஎஸில் ஒரு 484 செக்ஷன் இருக்குது, பிஎஸ்ஓவில் ஒரு 858 செக்ஷன் இருக்குது, ஐஇயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 167 ஆக்ட் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கில் இருந்தே படித்தா தான் வந்து நமக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். திடீர்னு போயிட்டு ஒரு 840 செக்ஷனு பிஎஸ்ஓவில் வந்து ஒரு 840 ஐபிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 480 ஸோ இந்த மாதிரி சடனாக வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேசிக்காக என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாமல் போயிடும். ஓகே, ஸோ நமக்கு லா அண்ட் ஆர்டர் பொறுத்த மட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செக்ஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அதுதான் வந்து மிக முக்கியமான மேட்ரு. அதே மாதிரி நம்ம சிஆர்பிசியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் என்ன உடன்பாடு இருக்குது, உறவு இருக்குது. ஸோ சிஆர்பிசி தான் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐபிசியை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஆர்பிசிக்கும் ஐபிசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா சிஆர்பிசி வந்து ஐபிசி செக்ஷனை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிஆர்பிசி வந்து ஒரு வழிகாட்டுதலாக வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் எது முக்கியமான ஒரு உயிர் அப்படின்னா இதய துடிப்பு அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம் தான் வந்து உயிர் துடிப்பு. எந்த ஒரு கேஸ்லையுமே சரி சாட்சியங்கள் இல்லை அப்படின்னா அந்த கேஸ் வந்து நிற்காது. அப்போ சாட்சியங்கள் வந்து மிக மிக முக்கியமானது. அப்போ ஐபிசி சிஆர்பிசி இந்த ரெண்டுக்குமே வந்து உயிர் துடிப்பு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம் தான். ஸோ பிஎஸ்ஓ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ வந்து நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை. ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஸோ அதே மாதிரி டிஎன்பிசி குரூப்னு எழுதி பாஸ் பண்ணுற டிபிஎஸ் அதாவது மெயின் டிஎஸ்பி அவங்க ப்ளஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஆர் நெக்ஸ்ட் டிஎஸ்பி அப்புறம் கிரேடு 1 கிரேடு 2 இவங்களுக்குலாம் வந்து என்னென்ன வழிகாட்டுதல் இருக்குது, இவங்க வந்து எப்போமெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு சில இதாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ வந்து சொல்லும். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டோட நல்ல ஒரு மைண்டோட நீங்கள் வந்து அந்த லாபம் வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் கொஸ்டின் காண்டாக்ட் பண்ணோம். ஸோ அதிலிருந்து பாஸ் பண்ணி நிறையா பேர் வந்து இப்போது அடுத்த செஷனுக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ வந்து போக போகிறாங்க. ஓகேவா, ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம் அவங்களுக்கு என்ன டியூட்டி இருந்துச்சோ அதனால் அவங்க படித்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே சேம் டியூட்டியாக இருக்கலாம். என்ன ஒரு சில இடத்துல வந்து மாறி இருக்கலாம் அவ்வளவுதான். அது அதர்வைஸ் அவங்க படிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் அதே மாதிரி டபிள்யூபிசி மென் உமன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் படிக்க தான் செய்வாங்க. ஏதோ ஒரு பேப்பரோ ஒரு மொபைலோ ஹெட்ஃபோனோ எக்ஸட்ரா படிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா படிக்கலாம். ஓகே, ஸோ எனிவே ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து நம்மக்கிட்ட ஆடியோ கிளாஸ் வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தமிழ் சயின்ஸ் இதுக்கான என்னென்ன லெசனமோ நான் படிக்கணுமோ அதுக்கான லெசனுமே வந்து நம்ம வாட்ஸ்அப் டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவேன். அதை மட்டும் நீங்கள் படித்து இந்த டெஸ்ட்டை வந்து எழுதினா போதும். ஓகேவா, ஸோ கால்பர் வந்து எப்போ வரும் அப்படின்னாலும் சொல்லி கேட்காதீங்க. கால்பர் வந்து எப்போனாலும் வரலாம். ஓகேவா, ஸோ வேகன்சி இருக்க தான் சேரு இருக்க தான் செய்து. ஓகேவா, ஸோ ஓப்பன் கோட்டா நீங்கள் படிக்கிங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா படிக்கிங்க அப்படின்னா இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு 2 ஸ்டார் தான் வேணும் சப் இன்ஸ்பெக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி
ஏஎம்மோடு இருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கால்பர் வந்து வரப்போகுது, ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஓப்பன் கோட்டா நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சைக்காலஜி போட்டு போட்டு பாருங்கள். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா படிக்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சைக்காலஜி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதை விட அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சயின்ஸு அது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன், அதை மட்டும் நீங்கள் படித்தால் போதும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்சர் கீயில் ஏதாவது கொஸ்டினில் இல்லைனா ஆன்சரில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் அந்த டெஸ்ட் பேஜ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டவுட்னு சொல்லி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மார்க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எதில் மிஸ்டேக் பண்ணீங்க, சைக்காலஜியா, லாவா, சயின்ஸா, தமிழா, இங்கிலீஷா, ஸோ எதில் மிஸ்டேக் பண்ணிங்களோ அதையுமே வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஃபர்தராக என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கேப்சர் கொடுப்பேன். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய டெஸ்ட் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பேஜில் உள்ள எல்லா காவல்துறை நண்பர்களுமே வந்து இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், என்ன டீட்டெயில்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேஜ் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 150வது கொஸ்ட் 158 குறுக்கு விசாரணையின் போது 159 சாட்சியம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்மொழி சாட்சியம், ஆவண சாட்சியம், நீதிமன்ற ஆய்வுக்காக முன்னிடப்பட்ட மின்னணு பதிவுகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்சியத்தின் அடிப்படையில் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ மேற்கண்ட அனைத்துமே வந்து சரி தான். ஓகேவா? ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு சாட்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஓரல் சாட்சியாகவும் எவிடன்ஸாகவும் இருக்கலாம், அதே மாதிரி டாக்குமெண்ட் எவிடன்ஸாகவும் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு கோர்ட்டுக்காக நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருப்போம், அது வந்து ஓரல் இதாக இருக்கலாம், ரெக்கார்டிங்காக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், எக்ஸட்ரா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாட்சியம் தான். ஓகேவா? ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே, ஸோ எனிவே வேறு ஏதாவது டவுட்னா அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்டில் வந்து இது பண்ணுங்கள். ஸோ நம்முடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.